இன்னைக்கு போற வழிக்கு புண்ணியத்துல நாம கேட்க போறது அப்பூதி அடிகள் நாயனாரோட கதை. வாங்க கதைக்குள்ள போகலாம். திங்களூர் வளம் மிகுந்த சோழ நாட்டில் உள்ள ஒரு திருத்தலம். இத்தலத்திலே வாழ்ந்து வந்த சிவத்தொண்டர் பலரும் அப்பூதி அடிகளார் என்பவரும் ஒருவர். இவர் அந்தனர் மரபிலே அவதரித்தவர். இறைவனின் திருவடி கமலங்களை இடையராது நினைத்து உருகும் இவ்வன்பர் மேன்மையும் புகழும் மிக்கவர். இவர் மனைவியோடும் மகனோடும் இல்லறத்தில் இன்பமுற வாழ்ந்து வந்தார். இறைவன் எழுந்தருளி இருக்கும் தலங்கள் தோறும் சென்று இறைவனை வழிபடும் அரும்பெரும் தவத்தினர். அவர் தமது சிந்தையில் எந்நேரமும் இறைவனின் திருநாமத்தையே சொல்லிக் கொண்டிருந்தார். களவு, பொய், காமம், கோபம் முதலிய குற்றங்களை எல்லளவும் சிந்தையில் நினைக்க மாட்டார். இத்தகைய அருந்தவத்தினரான அப்பூதி அடிகள் அப்பரடிகளின் திருத்தொண்டின் மகிமையையும் எம்பெருமானின் திருவருட்கருணையையும் கேள்வியுற்று அவர்பால் எல்லையில்லா பக்தியும் அன்பும் கொண்டிருந்தார். தாம் பெற்ற மகன்களுக்கு மூத்த திருநாவுக்கரசு, இளைய திருநாவுக்கரசு என்றும் பெயர் சூட்டி மகிழ்ந்தார். அது மட்டுமல்ல, அவரால் கைங்கரியம் செய்யப்பட்ட தண்ணீர் பந்தல்கள், மடங்கள், சாலைகள், குளங்கள் முதலானவற்றிற்கெல்லாம் திருநாவுக்கரசரின் பெயரையே சூட்டி மகிழ்ந்தார். அப்பர் சுவாமிகளை நேரில் பாராமலேயே அவர் தம் திருவடிகளை நினைத்து போற்றி வணங்கி அவரிடம் பேரன்பு உடையவராய் விளங்கினார். அப்பூதி அடிகளுக்கு ஒரு முறை அப்பரடிகளை சந்திக்கும் தவ பேறு கிட்டியது. அப்பரடிகள் இறைவனை தரிசிக்க திங்களூர் வந்தார். அங்கு பெரும் தண்ணீர் பந்தல் ஒன்றை பார்த்தார். கோடை காலத்தின் கொடுமை தெரியாதிருக்கும் வண்ணம் பந்தலை சற்று பெரிதாக போட்டு கீழே மணலை பரப்பி குளிர்ந்த நீரை நிறைய கொட்டி வைத்திருந்தனர். இதனால் அங்கு தண்ணீர் அருந்திவிட்டு தங்குவோர்க்கு சற்று வெம்மையை தணித்துக் கொள்ளவும் உதவியாய் இருந்தது. அந்த நிழலில் எப்பொழுதும் மக்கள் அதிகமாக வந்து தங்கும் வண்ணமாகவே இருப்பர். இப்பந்தலை பார்த்த அப்பரடிகள் இவற்றை எல்லாம் எண்ணி உள்ளம் மகிழ்ந்தார். அதோடு இவர் பந்தலின் எல்லா பாகங்களிலும் அழகுபட திருநாவுக்கரசு என்று எழுதியிருப்பதையும் பார்த்தார். அதை பார்த்ததும் அடியார்க்கு வியப்பு ஏற்பட்டது. அங்கு கூடியிருந்தவர்களை பார்த்து இத்தண்ணீர் பந்தலுக்கு இந்த பெயரை வைத்தது யார் என்று கேட்டார். திருநாவுக்கரசர் இவ்வாறு கேட்டதும் அங்கிருந்தவரும் ஒருவர், இப்பந்தலுக்கு இந்த பெயரை வைத்தது அப்பூதி அடிகள் என்பவர்தான். அவர்தான் இதை அமைத்து மக்களுக்கும் அடியார்களுக்கும் நற்பணி ஆற்றுகிறார். அது மட்டுமல்ல, அவரால் அமைக்கப்பட்டுள்ள சாலைகளுக்கும் குளங்களுக்கும் இந்த பெயரையே சூட்டியுள்ளார் என்று பெருமிதத்துடன் கூறினார். திருநாவுக்கரசருக்கு இவற்றையெல்லாம் கேட்டு மீண்டும் அவர்களிடம் அப்பூதி அடிகள் யார், அவர் எங்கு உள்ளார் என்று கேட்டார். அவர்கள் அப்பரடிகளை அழைத்து கொண்டு அப்பூதி அடிகளின் இல்லத்திற்கு புறப்பட்டனர். சிவநாம சிந்தையுடன் இல்லத்தில் அமர்ந்து இருந்த அப்பூதி அடிகள் சற்று தொலைவில் வந்து கொண்டிருக்கும் அடியவர்களின் திருக்கூட்டத்தை கண்டார். சிவனடியார் எவரோ தமது இல்லத்திற்கு எழுந்தருளி இருக்கின்றார் என்பதை அறிந்து அப்பூதி அடிகள் வாயிலுக்கு ஓடி வந்து அவரை கை கூப்பி வணங்கினார். அடியார்களை வழிபடும் முறையை உணர்ந்திருந்த அப்பூதி அடிகளார் நாவுக்கரசரை உள்ளே அழைத்து சென்று ஆசனத்தில் அமர செய்தார். அருள் வடிவமான அண்ணலே, அடியார்க்கு யாம் ஏதாவது பணி செய்தல் வேண்டுமோ என்று உள்ளமுருக கேட்டார். திருச்சடையானை திருப்பழனத்திலே தரிசித்துவிட்டு வருகிறேன். திங்களூர் முடியானை வணங்கும் பொருட்டு தங்கள் ஊர் வந்தேன். வரும் வழியே உங்களால் அமைக்கப்பட்டுள்ள தண்ணீர் பந்தலை கண்டேன். அங்கு இளைப்பாறினேன். பின்னர் தங்களை பற்றி கேள்விப்பட்டேன். தாங்கள் அறத்தில் சிறந்தவர், அடியாரை போற்றும் திறத்தில் மேம்பட்டவர், சிறந்த பல தர்ம செயல்களை செய்து வருபவர் என்றெல்லாம் கேள்விப்பட்டேன். உடனே தங்களை பார்த்து போகலாம் என்று வந்தேன். தங்கள் சித்தம் என் பாக்கியம். தாங்கள் அமைத்துள்ள தண்ணீர் பந்தல்களுக்கும் சாலைகளுக்கும் குளங்களுக்கும் தங்கள் பெயரை சூட்டாமல் மற்றொருவர் பெயரை வைத்திருப்பதன் காரணம் என்ன என்று கேட்டார் அடிகளார். மற்றொருவர் பெயர் என்று அடியார் சொன்னதை கேட்டு மனம் கலங்கினார் அப்பூதி அடிகள். அப்பர் சுவாமிகளின் பெருமையை உணராமல் இந்த அடிகள் இப்படி பேசிவிட்டாரே என்பதை எண்ணி சற்று சினம் கொண்டார். அவர் கண்களிலே கோபமும் துக்கமும் கலந்து தோன்றின. வாய் நின்றும் வார்த்தைகள் சற்று கடுமையாகவே வெளிப்பட்டன. அருமையான சைவ திருக்கோலம் பூண்டுள்ள தாங்களே இப்படி ஒரு கேள்வியை கேட்கலாமா
யார் நீங்கள், எங்கு இருக்கிறீர்கள், திருநாவுக்கரசரியா யார் என்று கேட்டீர். சமணத்தின் நாசவலையிலே நெறி இழந்த மன்னனுக்கு அறிவொளி புகட்டியவர், சைவத்தின் சன்மார்க்க நெறியை உலகிற்கு உணர்த்தியவர், இறைவன் திருவடியின் திருத்தொண்டால் இம்மையிலும் வாழலாம் என்று உண்மை நிலையை மெய்ப்பித்து அருளிய ஒப்பற்ற தவசீல திருநாவுக்கரசர். அப்பெருமானின் திருப்பெயரைத்தான் யாம் எங்கும் சூட்டியுள்ளோம் என்பதை உம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லையே. கொந்தளிக்கும் ஆழ்கடலிலே கல்லை கட்டி போட்ட போது அதுவே தெப்பமாக மாற கரையேறிய கருணை வடிவானவரின் பெருமையை அறியாதவர் இந்த திருவுலகில் யாருமே இருக்க நியாயமில்லையே. என் தேவருக்கு இப்படி ஒரு நிலை தங்களை போன்ற அடியார்களாலேயே ஏற்படலாமா என்றெல்லாம் பலவாறு சொல்லி வருந்தினார் அப்போது அடிகளார். அடிகளார் தன் மீது கொண்டுள்ள வியக்கத்தக்க பக்தியையும் அன்பையும் கண்டு அப்பர் சுவாமிகள் அப்போது அடிகளை பார்த்து, சமணத்திலிருந்து மீண்டு வருவதற்காக இறைவன் அருளிய சூளை நோய் ஆட்கொள்ள சைவம் அடைந்து வாழ்வு பெற்ற சிறுமையோனாகிய நாவுக்கரசன் நானே என்றார். அப்பர் சுவாமிகள் கூறியதை கேட்டு அப்போது அடிகள் மெய்மறந்தார். கண்ணற்றவன் கண் பெற்றது போல் பெருமகிழ்ச்சி கொண்ட அடிகள் அன்பின் பெருக்கால் நாவுக்கரசரின் மலரடிகளில் வீழ்ந்து இரு கைகளாலும் காலடிகளை பற்றி கொண்டார். அப்பர் அடிகளும் அப்போது அடிகளை வணங்கினார். இருவரும் ஆனந்த கடலில் மூழ்கினர். அப்போது அடிகளாரின் இல்லத்தில் கூடியிருந்த அன்பர்கள் நாவுக்கரசரை பணிந்தனர். அவரது அடக்கத்தையும் பெருமையையும் வானலாவ புகழ்ந்தனர். கைலாச வாசனை நேரில் வந்தது போல் பெருமிதம் கொண்ட அப்போது அடிகள் சற்று முன்னால் தாம் சினத்தோடு பேசியதை மன்னிக்கும்படி அப்பரடிகளிடம் கேட்டார். அப்பூதியார் உள்ளமும் உடலும் பொங்கி பூரிக்க உள்ளே ஓடினார். மனைவி மக்களை அழைத்து வந்தார். எல்லோரும் சேர்ந்து நாவுக்கரசரை பலமுறை வணங்கினர். அவரது பாத கமலங்களை தூய நீரால் கழுவி புத்தம் புது நறுமலரை கொட்டி குவித்து அவ்வடிகளை வணங்கினார். அவரது பாதங்களை கழுவிய தூய நீரை தன் மீதும் தன் மனைவி மக்கள் மீதும் தெளித்து கொண்டார். தானும் பருகினார். நாவுக்கரசர் அவ்வடிகளின் அன்பிற்கு கட்டுப்பட்டு உலகையே மறந்தார். பிறகு திருநீற்றை எடுத்து அப்போது அடிகளுக்கும் அவர் மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் அளித்தார். அடிகள் நாவுக்கரசரிடம், ஐயனே, எமது இல்லத்தில் திருவமுது செய்து எமக்கு அருள் புரிய வேண்டும் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொண்டார். அப்படியே ஆகட்டும் என்று அடியாரின் அன்பு கட்டளைக்கு அடிபணிந்தார் அப்பர் பெருமான். நாவுக்கரசர் சம்மதிக்கவே உள்ளம் மகிழ்ந்து போன அப்போது அடிகளும் அவர் மனைவியும் இது தெய்வத்தின் செயல் என்று கருதி உள்ளம் மகிழ்ந்தனர். அவரது மனைவி அறுசுவை அமுதத்திற்கான ஏற்பாடுகளை செய்ய தொடங்கினார். சற்று நேரத்தில் நால் வகையான அறுசுவை உணவு தயாரானது. அப்போது அடிகளாரின் மனைவியார் பெரிய திருநாவுக்கரசரிடம் வாழை இலை அறிந்து வருமாறு பணித்தாள். அன்னையாரின் கட்டளையை கேட்டு தனக்கு கிடைத்த பாகியம் என்று கருதி வாழை இலையை எடுத்து வர தோட்டத்திற்கு விரைந்தோடினான். அவன் பெரியதொரு வாழை மரத்திலிருந்து குருத்தை அறிய தொடங்கினான். அப்பொழுது வாழை மரத்தின் மீது சுற்றி கொண்டிருந்த கொடிய பாம்பு ஒன்று அச்சிறுவனின் கையை வலித்து கடித்தது. பயங்கரமாக அலறினான். கையில் பாம்பு சுற்றி இருப்பதை பார்த்ததும் அவசர அவசரமாக உதறி தள்ளினான். பாம்பு கடித்ததை பற்றி அச்சிறுவன் வருந்தவில்லை. உயிர் போகும் முன் பெற்றோர்கள் இட்ட கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்பதை பற்றிதான் கவலைப்பட்டான். தன்னை பாம்பு கடித்த விஷயத்தை எவரிடமாவது கூறினால் நல்லதொரு காரியத்திற்கு தடை ஏற்பட்டு விடும் என்று எண்ணி பேசாமல் தன் கடமையை செய்ய கருதினான். அதுவரை விஷம் தாங்குமா என்ன? பாலகனின் உடம்பில் ஏறிய விஷம் சிறுக சிறுக தன் வேலையை செய்ய தொடங்கியது. இலையும் கையுமாக வீட்டிற்குள்ளே ஓடினான். பெற்றோரிடம் இலையை கொடுப்பதற்கும் விஷம் உடலெங்கும் பரவி பாலகன் சுருண்டு விழுந்து உயிரை விடுவதற்கும் சரியாக இருந்தது. பெற்றோர்கள் ஒரு கணம் திடுக்கிற்றார்கள். மகனுக்கு என்ன நேர்ந்தது என்பதை கூட உணர முடியாத நிலையில் சற்று நேரம் செயலற்று நின்றார்கள். நீலம் படிந்த மகனின் உடம்பை பார்த்ததும் பாம்பு கடித்து இருந்தான் என்பதை உணர்ந்தனர். பெற்றோர்கள் உள்ளம் பதபதைத்து போயினர். அவர்களுக்கு அலறி அழ வேண்டும் போல் இருந்தது. துக்கத்தை அடக்கிக் கொண்டனர். மகனின் உயிரை விட தொண்டரை வழிபட வேண்டியதுதான் தங்களது முக்கியமான கடமை என்று மனதில் கொண்டனர். வந்திருக்கும் தொண்டருக்கு தெரியாதவாறு மூத்த திருநாவுக்கரசரின் உடலை பாயால் சுற்றி ஒரு சூளையில் ஓரமாக வைத்தனர். சோகத்தை அகத்திலே தேக்கி முகத்திலே சந்தோஷத்தை வரவழைத்துக் கொண்டனர். தடுமாற்றம் சற்றுமின்றி
முகம் மலர அப்போது அடிகள் அப்பரடிகளை அமுதுன்னு அழைத்தார். அவர் தம் மலரடிகளை தூய நீரால் சுத்தம் செய்து ஆசனத்தில் அமர செய்தார். ஆசனத்தில் அமர்ந்த அடிகளார் அனைவருக்கும் திருநீர் அளிக்கும் போது மூத்த திருநாவுக்கரசரை காணாது வியப்பு மேலிட, எங்கே உங்கள் மூத்த மகன் என்று கேட்டார். அப்பூதி அடிகள் என்ன சொல்வது என்று தெரியாமல் தவித்தார், கண் கலங்கினார், செய்வதறியாது திகைத்தார். திருநாவுக்கரசர் திருவுள்ளத்தில் எம்பெருமானின் திருவருட் செயலால் இனம் தெரியாத தடுமாற்றம் ஏற்பட்டது. மூத்த மகனை பற்றி கேட்டதும் அடிகளார் முகத்தில் ஏற்பட்ட மாறுதலை கண்ட நாவுக்கரசர் ஏதோ விபரீதம் நடந்திருக்கிறது என்பதை மட்டும் குறிப்பால் உணர்ந்து கொண்டார். மீண்டும் மூத்த மகன் எங்கே என்று கேட்பதற்குள் அப்போதி அடிகளார் என் மூத்த மகன் இப்பொழுது இங்கு உதவ மாட்டான் என்று விடையளித்தார். அதை கேட்ட அப்ப, நீங்கள் என்னிடம் ஏதோ உண்மையை மூடி மறைக்க பார்க்கிறீர்கள், உங்கள் பதில் எதனாலோ என் உள்ளத்தில் திருப்தியை கொடுக்கவில்லை என்றார். இவ்வாறு அப்பரடிகள் சொன்ன பிறகும் அப்போதி அடிகளால் உண்மையை மறைக்க முடியவில்லை. நடந்த எல்லா விவரத்தையும் விளக்கமாக கூறினார். இம்மொழி கேட்டு மனம் வருந்திய அப்பரடிகள் என்ன காரியம் செய்தீர்கள் என்று அப்போதி அடிகளை கடிந்து கொண்டே மூத்த திருநாவுக்கரசின் பிணத்தை பார்க்க உள்ளே சென்றார். பார்த்ததும் திடுக்கிட்டார், மனம் வருத்தம் கொண்டார். உடனே இறந்த பாலகனை எடுத்துக்கொண்டு திருக்கோயிலுக்கு வருக என்று கூறியவாறு கோயிலுக்கு புறப்பட்டார். அப்போதி அடிகள் பாலகனை தூக்கி கொண்டு புறப்பட்டார். இச்செய்தி கேட்டு ஊர் மக்களும் திரண்டனர். திங்களூர் பெருமானை அப்பரடிகள் மெய்மறந்து உருகி பணிந்தார். ஒன்று கொள்ளாம் என்னும் திருப்பதிகத்தை நாவுக்கரசர் பாடினார், மெய்யுருகினார். நாவுக்கரசரின் பக்தியிலே பரமனின் அருள் ஒளி பிறந்தது. மூத்த திருநாவுக்கரசு உறக்கத்தில் இருந்து எழுபவன் போல் எழுந்தான். அப்பரடிகளின் காலில் விழுந்து வணங்கினான். அப்பரடிகளின் மகிமையை கண்டு அனைவரும் வியந்து போற்றினர். அவரது பக்திக்கும் அருளுக்கும் அன்பிற்கும் தலை வணங்கி நின்றனர். ஆலயத்தில் கூடியிருந்த அன்பர் கூட்டம் அப்பர் பெருமானை கொண்டாடி போற்றியது. எல்லோரும் அப்போதி அடிகளின் இல்லத்திற்கு வந்தனர். எல்லோரும் ஒருங்கி அமர்ந்து அப்பர் அடிகளோடு சேர்ந்து அமுதுண்டனர். அப்போதி அடிகள் நாவுக்கரசருடன் அமுதுண்ணும் பேறு பெற்றோமே என மகிழ்ந்தார். திருநாவுக்கரசர் சில காலம் அப்போதி அடிகளின் இல்லத்தில் தங்கியிருந்து திருப்பழனம் என்னும் சிவத்தலத்துக்கு சென்று சிவபிரானை வணங்கி பாமாலை பாடினார். இத்தகைய பாகியத்தை பெற்ற நல்லவராகிய அப்போதி அடிகள் திருநாவுக்கரசரின் திருவடிகளே உறுதி பொருள் என்று கருதி கொண்டு என்னாலும் எப்பொழுதும் அவற்றையே துதித்து அடியார்களுக்கு திருத்தொண்டு பல புரிந்தவாறு பல்லாண்டு வாழ்ந்து முடிவில் எம்பெருமானின் சேவடி நிழலை அடைந்தார். இத்தகைய அப்போதி அடிகளின் திருத்தொண்டை போற்றி வணங்கிவிட்டு நாளை மற்றும் ஒரு நாயன்மாரின் சுவாரஸ்யமான கதையை பற்றி காண்போம். அதுவரை திருச்சிற்றம்பலம்.